Hi students, this is Alex here. Suppose ஒரு மாஸ் வந்து ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னா இதை நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மேட்டர் வந்து மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். பட் இந்த ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கு. இதில் புரோட்டான் அண்ட் நியூட்ரானுக்கு கன்சிடரபிள் மாஸ் இருக்கு, பட் எலக்ட்ரான்ஸுக்கு அவ்வளவா கிடையாது. அதனால மாஸ் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் எடுத்துப்போம். ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்மாலர் இன் சைஸ். அதனால மாஸ் ஆஃப் ஆட்டத்தை நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். ஒரு பெரிய ஆப்ஜெக்டை நம்ம கிராம், கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்கிறனால இதோட மாஸ் நம்ம மெஷர் பண்ற யூனிட் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட்டை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ கார்பன் 12 ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் 12 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன். ஏன்னா கார்பன் 13, கார்பன் 14 இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம கார்பன் 12 ஆட்டம் எடுத்தோம் அப்படின்னா இதுல 6 புரோட்டான் அண்ட் 6 நியூட்ரான் இருக்கும். இந்த டோட்டல் மாஸ்ல நம்ம 1/12 ஆஃப் த மாஸ் எடுக்கிறோம். அதுதான் ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை முன்னாடி வந்து AMU அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ AMUக்கு பதிலாக சிம்பிளா U அப்படின்னு யூஸ் பண்றோம். U அப்படின்றது இது வந்து யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட் எடுக்கும்போது நம்ம கார்பன் 12 இருக்கிற 6 புரோட்டான் அண்ட் 6 நியூட்ரான் இதோட மாஸ் எடுத்து அதில் 1/12 அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ புரோட்டான் ஆர் நியூட்ரான் அப்ராக்சிமேட்லி சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு 12 யூனிட்ஸ் இருக்கு, அதை நம்ம 12 டிவைட் பண்ணி நம்ம ஒரு யூனிட் வருது. அப்போ நம்ம இந்த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஏ புரோட்டான் ஆர் ஏ நியூட்ரான். ஒரு புரோட்டானோட மாஸ் ஆர் ஒரு நியூட்ரானோட மாஸ் இதுதான் நம்ம யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பத்தி. ஆட்டம் வந்து வெரி வெரி ஸ்மால் இன் சைஸ் அப்படின்றது தெரியும். அதனால அதோட அப்சல்யூட் மாஸை டைரக்டா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால முற்காலத்தில் ஒரு ஆட்டத்தோட மாஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு எலிமெண்ட்டோட ஆட்டத்தோட கம்பேர் பண்ணி ஸோ ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரு அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் வேணும் அப்படின்னா அதை எப்படி மெஷர் பண்ணணும், ரிலேட்டிவ் டு அன் ஆட்டம் ஆஃப் அனதர் எலிமெண்ட். ஸோ ரிலேட்டிவ் டு அன் ஆட்டம் ஆஃப் அனதர் எலிமெண்ட் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட் 1, இது எலிமெண்ட் 2, எலிமெண்ட் 3. பட் இது எல்லாத்துலேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் மாஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது தனித்தனியாக மாஸ் 1, மாஸ் 2, மாஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாசஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இதில் வந்து ரிலேட்டிவ் மாசஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்க எலிமெண்ட்ஸில் ஒரு எலிமெண்ட்டை வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துட்டு இதுக்கு ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ கொடுத்துருவாங்க. இதோட இந்த வேல்யூவோட மற்ற மாஸை கம்பேர் பண்ணி நமக்கு வந்து ரிலேட்டிவ் மாஸ் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது இதோட இன்னொரு மாஸ் வந்து எவ்வளோ அதிகம் எவ்வளோ கம்மி, அதுதான் வந்து ரிலேட்டிவ் மாஸ். இதை தான் நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹைட்ரஜனை வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஹைட்ரஜன் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸை ஸ்டாண்டர்டாக வச்சு அதர் எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணாங்க. பட் ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் வந்து 3 இருக்கு. ஸோ அதனால இந்த ஹைட்ரஜனுக்கு பதில் ஆக்சிஜன் ஆட்டத்தை ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இப்போ ஒரு ஸ்டேபிள் ஐசோடோப்போன கார்பன் 12 ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணி
மற்ற எலிமெண்ட்ஸோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை மெஷர் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் டு 1/12 பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். அதாவது நம்ம எந்த எலிமெண்ட்டை எடுத்திருக்கோமோ அதோட ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ். ஏன்னா அந்த எலிமெண்ட் வந்து ஐசோடோப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலிமெண்ட்டோட ஐசோடோப்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் மாஸ் எடுக்கணும். அதை வந்து நம்ம டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம் வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட 1/12 எடுத்து டிவைட் பண்ணணும். அப்படி நமக்கு கிடைக்கிறது தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதை வந்து நம்ம ஏஆர் ஏ சஃபிக்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாடர்ன் மெத்தட்ஸ், நம்ம மாஸ் ஆஃப் ஆட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி யூஸ் பண்ணுவோம். அதுல கார்பன் 12 மாஸை தான் நம்ம ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஒரு ஹோல் நம்பருக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கும். அதனால அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு ஹோல் நம்பரா மாத்திட்டோம் அப்படின்னா கால்குலேஷன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு ஃபியூ எலிமெண்ட்ஸோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்க்கலாம். இது வந்து மெஷர்டு ஆன் த ஸ்கேல் கார்பன் 12. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1, கார்பனுக்கு 12, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16, சோடியத்துக்கு 23, மெக்னீசியம் 24, சல்ஃபர் வந்து 32. இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது வந்து ஒரு ரேஷியோ இல்லையா, அதனால இதுக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. இங்க பாத்தீங்களா எல்லாமே 1, 12, 14 அப்படி தான் போட்டிருக்குமே தவிர எந்த யூனிட்டும் கிடையாது. சப்போஸ் நம்ம இந்த அட்டாமிக் மாஸ் வந்து கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா அது வந்து நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா நம்ம 1 கிராம் அப்படின்னு சொல்லலாம். இதே கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னா நம்ம 12 கிராம் அப்படின்னு சொல்லலாம்.